ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி லலிதாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது நெல்லிக்காய் மிட்டாய். அது எப்படி செய்யறதுங்கிறதுக்கு பாரம்பரியமான நெல்லிக்காய் மிட்டாய்ங்க. அது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்ப்போம். அதுக்கு தேவை, புதுசாக உள்ள நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தது, கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். அதுக்கு அது இது வேக வச்சு முழுகிற அளவுக்கு உள்ள சர்க்கரை வேணும். ஒரு கப் எடுத்துட்ருக்கேன். அதை முதல்ல இந்த மைக்ரோவேவ் பவுனில் வச்சு இதை மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேங்க. வேக வச்சதும் இது தனித்தனியாக உரிக்க வந்துடும், விதையை எடுத்துடலாம். அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். சரி, இப்போ மைக்ரோவேவில் நான் மைக்ரோவேவ் மோடில் அதை ஹையில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேங்க. வெந்ததை காமிக்கிறேன். வேக விட்டு ஆற வச்சு இந்த மாதிரி தனித்தனி சொலைகளாக எடுத்திருக்கேன். இதை இந்த பவுலில் போட்டு இது முழுகிற அளவுக்கு சர்க்கரை அப்படியே மேலே தூவிட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. ஒரு 3 டேஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து பார்ப்போம். நெல்லிக்காய் ஊற வச்சு அடுத்த நாளுங்க டே 2 நேற்றுக்கு ஜீனி போட்டு வச்சோமா, இன்றைக்கி பாருங்கள் எப்படி எல்லாம் அது கரைஞ்சி அதுவாகவே அதோட மிக்ஸ் ஆகிருக்கு. நாளையிலேருந்து இதை காய வச்சிடலாம். இப்படி கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சு காய வைக்கணுங்க. இப்படிங்க வெயிலில் வச்சு 1 நாள் காய வைக்கணும், இல்லை 1 ஆர் 2 டேஸ். இன்றைக்கி காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் காமிக்கிறேன். 2வது நாள் காய்ஞ்சதும் இப்படி இருக்குங்க. இப்படி கொஞ்சம் தான் நல்லா காய்ஞ்சிடுச்சு. இப்படி இருக்கும்போது இதை எடுத்து இந்த சர்க்கரையை தூள் பண்ணி வச்சுருக்கோம். சுகர் பவுடர் அதில் இப்படி கலந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சா அருமையான நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேண்டி ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் அளவு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய அளவில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து சாக்லேட் கேட்கும்போது இதை கொடுக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்தே நெல்லிக்காய் சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்தலாம். இது விட்டமின் சி நிறைந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சுகர் வச்சு செய்ய பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை வெல்லம் அதை வச்சும் செய்யலாம். ஆனால் கடைசியில் கோட் பண்ணுறது சுகர் கோட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. நான் அதுலேயும் செஞ்சு பார்த்தேன், இது கொஞ்சம் பெட்டராக வர மாதிரி இருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் செய்யலாம். எல்லோரும் இது மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.